பிரேம் கண்ணன் தங்கள் தகவல்களை தற்போது பார்த்தீர்கள். அவர் மட்டும் சாதனை படிக்காமல் அவருடைய தங்கையான 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி குருபிரகதியும் ஒரு சாதனை படைத்துள்ளார். இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தோள்பட்டையில் ஒரு பெரிய புத்தக மூடியையே சுமந்து செல்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சுமையை குறைக்கும் வகையில் இவர் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளார். அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். என் பேர் குருபிரகதி. நான் டிஏவி ஸ்கூல்ல படிக்கிறேன். முகப்பேர்ல சென்னை. நம்ம நிறைய பேக் வந்துட்டு புக்ஸ் நிறைய வச்சுக்கிறோம். அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் தான் வருது. அதனால நம்ம பேக்ல ஒரு சிப் மாதிரி வச்சுக்குவாங்க. அதனால வந்துட்டு நம்ம ஏதாச்சும் புக்ஸ் மறந்துட்டோம்னா வந்துட்டு அது வந்துட்டு அலாரம் மாதிரி ஒரு சவுண்ட் தரும். அப்போ நம்ம அலர்ட் ஆகி அதுக்குள்ளே புக்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம நிறைய புக்ஸ் ஒரு பீரியடு தேவையில்லாத புக்ஸை வச்சோம்னா அது வந்துட்டு திருப்பியும் அலாரம் அடிக்கும். அண்ணா செஞ்சதுனால எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால நானும் செஞ்சேன். இதில் நான் வின் பண்ணால் பிரசிடென்ட் கிட்ட அவார்ட் கிடைக்கும். அதனால எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால நானும் செஞ்சேன். என்னோட டீச்சர்ஸ், பிரின்ஸிபல், ஹெட்மிஸ்டர் எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி அதில் வந்து வின் ஆகிட்டேன்னா அதில் வந்துட்டு அசம்பிளியில் சொல்லுவாங்க, நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. அதனால எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். இப்போ ஏதாச்சும் பார்த்தேன்னா அதை பார்த்து எனக்கு செய்யணும்னு ஆசை. அதனால தான் நல்லா செஞ்சேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.